இந்த 24 hours டிஜிட்டல் டைமரை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி நீங்க பார்க்க போறோம். இதுல மொத்தம் மூணு டாபிக் பார்க்க போறோம். ஒன்னு வந்து இந்த டைமர் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ரெண்டாவது இந்த டைமர்ல என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பட்டன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். மூணாவது இந்த டைமர்ல நமக்கு தேவையான டைமர் செட் பண்ணி எப்படி வந்து ரியலா லோட்ல கனெக்ட் பண்றது அப்படின்றத பத்தி ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். ஃப்ளாட்ல குடியிருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது காமன் ஏரியா இருக்கிற லைட்டு, இந்த வாட்டர் டேங்கோட மோட்டரு, இதெல்லாம் யார் ஆன் பண்றது, யார் ஆஃப் பண்றது அப்படின்னு ஒரு பெரிய பஞ்சாயத்தே பண்ணுவாங்க. பெரிய பெரிய மீட்டிங்லாம் போடுவாங்க, ஷெட்யூல்லாம் போடுவாங்க, ஆனால் ஒன்றும் நடக்காதுங்க. கடைசியில் யாரும் மோட்டர் போட மாட்டாங்க, நம்ம கரெக்டான நேரத்தில் தனியாக நம்ம போயிடும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்மார்ட்டாக இந்த டைமர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதனோட வேலையை செஞ்சுருப்பாங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதே 24 hours டைமர் அனலாக் டைமர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பற்றி நம்ம முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மேலே பண்ணி கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டிஜிட்டல் டைமர் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டைமரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாங்க. இதில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சில பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்று ஒன்று எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது பிஆர். பிஆர் அப்படின்னா ப்ரோக்ராம் மோட் என்டர் பண்ணுறதுக்கான பட்டனு. ரெண்டாவது டி ப்ளஸ் அப்படின்னா நம்ம டே, அதாவது சண்டே மண்டேன்லாம் இருக்குல்லங்க, ஸோ அந்த டேவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹெச் ப்ளஸ் அப்படின்னா நம்ம ஹவர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது எம் ப்ளஸ் அப்படின்னா மினிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாக் பட்டன். ஸோ இதான் நம்ம டைம் செட் பண்ணுறதுக்காகலாம் அந்த கிளாக் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரீசெட் பட்டன். ஸோ இனிஷியலாக ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம செட் பண்ண செட்டிங்ஸ் எல்லாம் ரீசெட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ரீசெட் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேனுவல் பட்டன். ஸோ இதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் மோடு, மேனுவல் மோடுன்னு ரெண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் நம்ம வந்து அந்த அனலாக் 24 hours கிளாக்ல டைமர்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இதில் ஆட்டோ மோடலும் மேனுவல் மோடலையும் நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா அந்த டைம் செட் பண்ணும்போது இந்த பட்டன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமரோட ரிலே அவுட் புட் ஆனாச்சு அப்படின்னா இந்த இண்டிகேஷன் எரியும். அது நம்ம ஆப்ரேஷன் நடக்கும்போது, இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்து அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நேம் பிளேட்டில் என்னென்ன கொடுத்துருக்கான்றதை பார்க்கலாம். நேம் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேட்லாக் நம்பர். ஸோ இதை நம்ம டைமர் வாங்குறதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா சப்ளை வோல்டேஜ், இதனோட ஆக்சிலரி வோல்டேஜ் எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 110 to 240 voltage, அதாவது சிங்கிள் ஃபேஸ் சப்ளை கொடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா -20% to 10%. இது லாஸ்ட் டைம் பார்த்ததான், அதாவது வோல்டேஜ் ட்ராப்பு, வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் இந்த டைமர் வந்து வேலை செய்யும், இந்த லிமிட்டுக்குள்ளே வேலை செய்யும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காண்டாக்ட் 16 amps 5 amps கொடுத்துருக்காங்க. அதாவது NO பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 16 amps வரைக்கும் நம்ம லோடை கனெக்ட் பண்ணிக்கலாம். NCயில் பார்த்தீங்கன்னா 5 amps வரைக்கும் நம்ம லோடை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் வோல்டேஜ் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் 240 voltage ஏசி, டிசியாக இருந்ததுன்னா 24 voltage DC வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து மெயினாக ரெசிஸ்டிவ் லோடுக்கு யூஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக மோட்டரோ இல்லை வந்து ஒரு இண்டக்டிவ் லோட் இருக்கிறதோ அதில் கனெக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ஆக்சிலரி சப்ளை. இது பார்த்திங்கன்னா நார்மலாக 15 common, 18 16, 18 வந்து NO, 16 வந்து NC. ஸோ பார்த்திங்கன்னா லைன் நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 15 common, 16 18, NO NC கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டைமரில் டைம் செட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸிங்க. ஒரு 3 steps பண்ணிடலாம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ரியலாக என்ன டைம் இருக்குது அப்படின்றத நம்ம செட் பண்ணணும். அது வந்து 12 hours 24 hours அப்படின்றத நம்ம செட் பண்ணணும். அதாவது நார்மல் டைமாக, ரயில்வே டைமாக அப்படின்றத நம்ம செட் பண்ணணும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி என்ன டேட்டு, மந்த்து, இயர், ஸோ அதெல்லாம் நம்ம அதுக்கு இன்புட்டாக கொடுக்க வேண்டியிருக்கும். அது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப்பை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து நமக்கு எந்த டைமில் ஆன் ஆகணும், எந்த டைமில் ஆஃப் ஆகணும் அப்படின்றத நம்ம அதில் செட் பண்ணணும். அது வந்து அந்த வாரம் ஃபுல்லாக நடக்கணுமா அந்த ஆக்டிவிட்டி, இல்லை வந்து வீக்கெண்டில் நடக்கணுமா, இல்லை ஏதாவது ஒரு நாள் மட்டும் நடக்கணுமா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அந்த மூணாவது ஸ்டெப்பில் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ இதில் டைம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து டிஸ்பிளே ஆஃபில் இருக்குங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் இந்த டைமர் யூஸ் பண்ண முட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பவர் வந்து ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து அதை பவர் சேவ் பண்ணுறதுக்காக இதில் வந்து இன்பில்ட் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்டரி வந்து 5 to 6 years வரைக்கும் பேக்கப் போகிறதா வந்து அதனோட மேனுவலில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ இதில் டைம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணிக்கணுங்க. ஏன்னா இதில் வந்து என்ன டைம் இருந்தது, என்ன செட்டிங்ஸ் இருந்தது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணிக்கணும். எப்படி ரீசெட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரீசெட் ஆகிரும். ஓகே,
இப்போ ரீசெட் ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்பிளே ஏறிய ஆரம்பிச்சிருச்சு, அதாவது 8:8 எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி வந்துருச்சுன்னா ரீசெட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம வந்து டைம் செட் பண்ணோம். டைம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஏஎம்மா பிஎம்மா இது வந்து 24 hours அப்படின்றத நம்ம செட் பண்ணோம். அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாக் பட்டன் இருக்குல்லங்க, ஸோ அந்த கிளாக் பட்டனு இந்த மேனுவல் பட்டனு, ஸோ ரெண்டையும் சேம் டைமில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ஏஎம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே வந்து இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஏஎம்ன்றது போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி போச்சு அப்படின்னா அது வந்து 24 hours கிளாக்கு. ஓகே, இப்போ நம்ம நார்மல் கிளாக் எடுத்துக்கலாம், ஏஎம் வந்துருச்சு. ஓகே, இப்போ டைம் என்ன அப்படின்றத நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 7:00 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அது 7:00 எப்படி செட் பண்ணணும்னா, இந்த கிளாக் இருக்குல்லங்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹெச் ப்ளஸ்னால் ஹவர்ஸ்னு அர்த்தம். ஸோ ஹவர்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். 1, 2, 4, 5, 6, 7 இப்போ மார்னிங் 7:00 வச்சுருக்கேன். இதே வந்து நீங்கள் ஈவினிங் 7:00 வைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஸோ அது இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா 12:00 மேலே அந்த பிஎம்மாக மாற ஆரம்பிக்கும். ஸோ மாறிட்டுச்சுன்னா நீங்கள் அப்படியே 7:00 கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து ஈவினிங் 7:00. இப்போ நமக்கு மார்னிங் 7:00 அப்படின்னா நம்ம மார்னிங் 7:00, 12:00 மேலே ஏ மாறிடுச்சு. இப்போ நான் 7:00 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 7:00 வச்சுட்டேன். அடுத்தது இப்போ டைம் வச்சுட்டோம், அதில் மினிட்ஸ் வைக்கணும். மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 00:00 இருக்குது. ஸோ அதுவும் சேம், இதே கிளாக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து 7:10 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ டைம் வச்சாச்சு. அடுத்தது டேட் செக்ஷன் போகலாம், ரெண்டாவது ஸ்டெப்பு. அது வந்து ஃபஸ்ட்டு என்ன கிழமை அப்படின்றத நம்ம இன்றைக்கி வச்சுக்கலாம். அது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே கிளாக்கை கிளாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த டி ப்ளஸ் அப்படின்றத பண்ணலாம். அது டி ப்ளஸ் என்னென்னா டே, அதாவது என்ன டே வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்றைக்கி வந்து வெனஸ்டேயில் இருக்குது, இன்றைக்கி வந்து சண்டே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா அந்த டே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ சண்டே, அடுத்து பார்த்தீங்கன்னா மண்டே, அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம சண்டே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சண்டே வச்சாச்சு. ஓகே, அடுத்தது டே. ஓகே, இப்போ அடுத்தது செகண்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்றத நம்ம செட் பண்ணோம். அது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாக் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து அந்த டி ப்ளஸ்னால் டே அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா மண்டே அப்படின்னு சொல்லி மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து சண்டே அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சண்டேயில் வச்சாச்சு. ஓகே, இன்றைக்கி என்ன கிழமைன்னு வச்சாச்சு. அடுத்தது இப்போ டேட் என்ன, இயர் என்ன, மந்த் என்ன, அதெல்லாம் வைக்கணும். ஸோ அது எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச் ப்ளஸ்ஸு எம் ப்ளஸ்ஸு, ஸோ இது ரெண்டையும் சேம் டைமில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த எம் ப்ளஸ் இருக்குல்லங்க, அது ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இயர் வந்துடும். ஸோ இயர் வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. ஸோ அதனால் நீங்கள் அது இன்க்ரீஸ் பண்ணி 21 வச்சுக்கோங்க. டி ப்ளஸ் இது ரெண்டும் வந்து ப்ளஸ் மைனஸ் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா 21 வச்சாச்சு. வச்சுட்டு இது வந்து என்ட்ரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மந்த்து. ஸோ இந்த மந்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கூட ஒப்பலாம். 11, இது வந்து பார்த்தீங்கன்னா 11, 12 அப்புறம் 1 வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு மந்த், ஜனவரி மந்த் அப்படின்றனால 1 வச்சுருக்கு. அதுக்கப்புறம் என்ன வைக்கணுன்னா டேட்டு. ஸோ இன்றைக்கி டேட் வந்து 16 அப்படின்னு எடுத்துக்கங்க. ஸோ 16 வச்சாச்சு. ஓகே, இப்போ டேட் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ டேட் வைக்கிறதுக்கான செக்ஷன் முடிஞ்சிச்சு. இதில் நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்கு என்ன டேயில் ஸ்டார்ட் ஆகணும், ஒரு மந்த்து எந்த டேயில் ஸ்டார்ட் ஆகணும், அதே மாதிரி இயரு, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்ட்டு எண்டு இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் டேட்டுன்னு ஆப்ஷன்ஸ்க்கப்புறம் இந்த ஹெச் ப்ளஸ் செலுத்துனீங்கன்னா டிஎஸ்டி அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அது என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இனிஷியலாகவே நோன் இருக்கும், அதாவது டிஃபால்ட்டாக நோன் இருக்கும். இல்லை நான் வந்து அதை மாத்திரம் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஹெச் ப்ளஸ் எடுத்துனீங்கன்னா அது எஸ்ன்னு வந்துடும். எஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இயர், ஸோ இயர் வந்து எந்த இதில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து அப் டவுன் பண்ணுறது மூலமாக அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் என்ட்ரு ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மந்த்து. ஸோ ஸ்டார்ட் மந்த் வந்து எந்த மந்த் ஸ்டார்ட் ஆகணும், இப்போ ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் அப்படின்னா அந்த ஏப்ரல் மாதத்தை நீங்கள் 4th மந்த் தான் வந்து ஸ்டார்ட் மந்த் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் டே. இப்போ ஸ்டார்ட் டே வந்து சண்டேயில் ஸ்டார்ட் ஆகணுமா மண்டேயில் ஸ்டார்ட் ஆகணுமா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மண்டே அப்படின்னா மண்டேலாம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த டே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த இயர். ஸோ இயர் வந்து எந்த இயர் அப்படின்றத நீங்கள் அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த மந்த், அது மந்த்னு கொடுத்துருக்கோம், என்டின்னு கொடுத்துருக்கோம் பாருங்க, அதான் மந்த்து. ஸோ அந்த மந்த்தை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எந்த மந்த் வந்து எனக்கு எண்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே, அது வந்து சண்டேவா இல்லை சாட்டர்டேவா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து டிஃபால்ட்டாகவே சாட்டர்டே அப்படின்ட்டு இருக்குது, சண்டேன்ட்ருக்கு.
ஓகே. அதுக்கப்புறம் இது வெளியே வந்துடும் அவ்வளோதான். இந்த டேட் சம்மந்தமான செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம தேவையான டைமை எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். டைமரில் செட்டிங்ஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் மோடுக்கு போகணும். ப்ரோக்ராம் மோடுக்கு இந்த பிஆர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் மோடு போயிடும். ஸோ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டே கொடுத்துருக்காங்க. அதாவது மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் டே கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன டே வந்து டிஸ்பிளே ஆகுதோ அந்த டே மட்டும்தான் நமக்கு செட் பண்ணக்கூடிய டைம் வந்து வேலை செய்யும். ஓகே, இதில் வந்து டிஃபால்ட்டாக சில கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேவை செலக்ட் பண்ணிக்கலாம். அதை மாற்றணும் விருப்பப்பட்டிங்கன்னா அந்த டி ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டே வந்து மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வீக்கெண்ட் ரெண்டு நாள் கட் ஆகிடுச்சு, சாட்டர்டே சண்டே கட் ஆகிடுச்சு. இடையில வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் கட் ஆகும். இப்போ வீக் டேஸ் கட் ஆகிட்டு வீக்கெண்டு மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இடையில ரெண்டு நாள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து கான்ஃபிகரேஷன் வரும். இதில் வந்து இடையில ஒரு நாள் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு நாங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இடையில ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்துருக்காங்க. கடைசியாக வந்து எல்லா நாளும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம செட் பண்ணக்கூடிய டைம் வந்து எல்லா நாளும் வேலை செய்யும். ஓகே, அடுத்தது ஏஎம்மா பிஎம்மான்றது நீங்கள் ஆல்ரெடி நம்ம செட் பண்ணிட்டோம், 12 hours 24 hours. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 ON அப்படின்னா இப்போ எந்த டைமுக்கு வந்து நம்ம ஆன் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஈவினிங் 6 மணிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட்டை ஆன் பண்ணணும், காலையில் 7 மணிக்கு லைட்டை ஆஃப் ஆகணும் அப்படின்ற மாதிரி முன்னாடி பார்த்தோம். அதை செட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஆன் பண்ணுற டைமை வைக்கணும். எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் ப்ளஸ் இருக்குல்லங்க, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டைம் மாறும். 2, 3, 4, 5, 6 இது வந்து ஏஎம்மு. ஸோ நம்ம ஈவினிங் 6 மணின்றப்ப நம்ம பிஎம் வைக்கணும். ஸோ 12 தாண்டும்போது பிஎம்மாக மாறிடும். இப்போ ஈவினிங் 6 மணி வச்சாச்சு. ஸோ அதில் மினிட்ஸ் வைக்கணும் அப்படின்னா அந்த எம் ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மினிட்ஸ் வரும். ஸோ நீங்கள் 6, 5 நீங்கள் உங்களுக்கு தேவையான டைமை அதில் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எத்தனை மணிக்கு ஆன் ஆகணும் அப்படின்றத செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் அந்த பிஆர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப். இதில் எத்தனை மணிக்கு ஆஃப் ஆகணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காலையில் 7 மணின்னு வச்சுக்கங்களேன். ஸோ இப்போ 7 மணின்னு செட் பண்ணிடுங்க. இப்போ மினிட்ஸ் வந்து 0 வச்சுருங்க, இல்லை நீங்கள் விருப்பப்பட்டீங்க 7, 5 அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷனை வச்சாச்சு. ஓகே, அதை வச்சதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் ப்ரோக்ராம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுன்னு காமிக்குது. அப்படின்னா என்னென்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணிடலைங்க, அந்த மாதிரி வந்து ஒரு 25 கான்ஃபிகரேஷன் நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது 25 செட்டிங்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஆன் ஆஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இல்லை எனக்கு ஒன்று மட்டும் போதும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் அதை ஒன்றோடு விட்டுடலாம். இல்லைனா நீங்கள் அடுத்தடுத்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டைம் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணி எப்படி வந்து அது வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மகிட்ட இருக்கிற டைமரை ஒரு 2 லேம்ப் மூலமாக கனெக்ட் பண்ணலாங்க. NO ஒரு லேம்ப்பு, NC ஒரு லேம்ப்பு. எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் சுவிட்ச் போர்ட்லேருந்து கனெக்ட் பண்ண ஃபேஸ் நியூட்ரல் 2 வயர் இருக்குது. எல்லோ கலர் வந்து ஃபேஸு, க்ரீன் கலர் இருக்கிறதெல்லாம் வந்து நியூட்ரல். ஓகே, ஃபஸ்ட்டு நியூட்ரலை பற்றி சொல்லிடுறேன். இப்போ இந்த நியூட்ரலை நம்ம இந்த ஆக்சிலரேட்டர் சப்ளை கொடுத்தாச்சு. இன்னொரு நியூட்ரல் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த 2 லேம்புக்கும் வந்து நியூட்ரல் காமனாக வேணுன்றதுனால ஸோ கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நியூட்ரல் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த எல்லோ கலர் தான் மெயின் ஃபேஸு. ஸோ அந்த மெயின் ஃபேஸை கொண்டு வந்து நம்ம டைமருக்கான லைன் கொடுத்தாச்சு. இந்த சேம் டைம் வந்து நம்ம காமனுக்கு ஃபேஸ் கொடுக்கணும். ஸோ அந்த 15 வந்து காமன் பார்த்தோம். ஸோ இதில் பார்த்துலங்க 15 காமன் அப்படின்றதுனால நம்ம ஃபேஸ்லேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்துட்டு இது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 16, 18 ஸோ ரெண்டுலேயும் ஒரு ஒரு லேம்ப் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது NO ஒரு லேம்ப், NC ஒரு லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு ஃபேஸையும் கொண்டு போய்ட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத ஆன் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ ஆக்சுவலாக டைம் வந்து 10:08 போயிட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் டைம் செட் பண்ணோம்னா ஆன் ஆகிறது லேட் ஆகுன்றதுனால இப்போ இருக்கிற டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம 1 நிமிஷம் டிலே ஆகி ஆன் ஆகிற மாதிரி, 1 நிமிஷம் டிலே ஆஃப் ஆகிற மாதிரியும் செட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ 10:08 இப்போ டைம் வந்து எவ்வளோ செட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10:07 இருக்குது. ஸோ அது வந்து நான் ஒரு 9:00 மாற்றிக்கிறேன். அதனோட ஆஃப் பார்த்தீங்கன்னா 9:10 மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஆன் பண்ணுறேன். எஸ்கேப் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் அழுத்தினீங்க, கிளாக் அழுத்தினீங்கன்னா எஸ்கேப் ஆகிடும். ஓகே, ஆன் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிட்ருக்கு. 10:09 வரும்போது நமக்கு க்ரீன் கலர் லைட் எரியணும். அடுத்து 10:10 வந்துருச்சு. ஓகே, 10:09 வரும்போது நமக்கு க்ரீன் கலர் லைட் எரிஞ்சிருச்சு. அடுத்து 10:10 வரும்போது நமக்கு ப்ளூ கலர் லைட் எரியணும். இப்போ வந்து அந்த ரிலே அவுட்புட் ஆனாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெட் கலர் லைட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ரிலே அவுட்புட் ஆனாக இருக்கா இல்லையான்றது நீங்கள் வெளியில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், வரப்போகுது நினைக்கிறேன். 10:10 வந்துச்சு அப்படின்னா நமக்கு உடனே டைம் ஆனாச்சு. ஓகே,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10:10 வந்துருச்சு, நமக்கு வந்து மறுபடியும் நார்மல் பொசிஷன் வந்துருச்சு, ப்ளூ கலர் லைட் ஆன் ஆகிட்டு க்ரீன் கலர் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் வந்து உங்களோட ரெக்யூர் டைமுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது ஆட்டோ மேனுவல் மோட் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததுனா அது ஆட்டோமேட்டிக் மோடில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன டைம் செட் பண்ணியிருக்கோமோ அந்த டைமில் மட்டும்தான் ஆன் ஆஃப் பண்ணி கொடுக்கும். இதே வந்து இந்த இடத்துல ஆட்டோ மோட் இல்லை அப்படின்னா அது வந்து மேனுவல் மோட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மேனுவல் மோட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ மேனுவல் மோடை நீங்கள் ரெண்டு வகையை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக் மோட் இருக்கும்போதே நீங்கள் ஒரு டைம் மட்டும் அந்த ஆன் ஆஃப் பண்ணி பார்க்கணும் அந்த ரிலேவை அப்படின்னா நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணுன்னா இந்த ஆட்டோ அப்படியே இருக்கும், நீங்கள் மேனுவல் பட்டன் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து மேனுவல் ஆன் ஆயிரும். நீங்கள் டைம் ரீச்சே ஆகலைனாலும் இந்த க்ரீன் கலர் லைட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த லைட் ஆஃப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டைம் ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆயிரும். இது வந்து ஆட்டோ மோட்லேயே வச்சுக்கிட்டு நம்ம அந்த அவுட்புட் ஆனாதான்னு செக் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது பர்மனெண்ட்டாக ஆட்டோ மோடை டிசேபிள் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் அடுத்த டைம் பண்ணிங்கன்னா ஆட்டோ அப்படின்ற சிம்பிள் வந்து போயிடும். போயிடுச்சுன்னா பர்மனெண்ட்டாக மேனுவலில் ஆனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ மேனுவலில் நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இது இன்னொரு டைம் அழுத்துனீங்கன்னா மேனுவல் ஆஃப் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அது மேனுவல் மோட்லேயே தான் இருக்கும். ஸோ அடுத்தது நீங்கள் எப்போ இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து அது ஆட்டோ மோடுக்கு மாறும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் செட் பண்ண டைமுக்கு கரெக்டாக வேலை செய்யும். ஸோ நீங்கள் எப்போ டைம் செட் பண்ணாலும் இந்த ஆட்டோ மோடில் இருக்கா மேனுவல் மோடில் இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. டைம்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யாராவது அன்வான்டாக இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருங்க. ஸோ அந்த மாதிரி மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கீபேடை லாக் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாக் பட்டனையும் பிஆர் பட்டனையும் சேம் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பிளாக் அப்படின்னு ஒரு வேர்டு வரும். அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த கீபோர்டு வந்து லாக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஏதாவது ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து வேலை செய்யாது. இந்த மோடில் வந்து ஒரே ஒரு பட்டன் மட்டும் வேலை செய்யுங்க. இந்த மேனுவல் மோடு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும் வேலை செய்யும். ஏன்னா எமர்ஜென்சி டைமில் நம்ம ஏதாவது ஆப்ரேட் பண்ணும்போது இந்த மேனுவல் மோடு வேணுன்றதுக்காக இதை மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. இதனால் நமக்கு செட்டிங்ஸ் எதுவும் மாற போகிறதில்ல அப்படின்றதுனால நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. இதை வந்து நம்ம அன்லாக் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதே சேம் ரெண்டு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆயிரும். ஒரு 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதிலே அன்லாக் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் டைம்லாம் மாற்றிக்கலாம். ஓகே, நீங்கள் உள்ள போட்டிங்கன்னா இதை எஸ்கேப் பட்டன், ஸோ இதை அழுத்துனீங்கன்னா எக்ஸிட் வெளியே வந்துடும். ஓகே, இப்போ டிஜிட்டல் டைமரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க, இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஸ்ட்ரீட் லைட்டு அப்புறம் இந்த டிஜிக்கு புக போகிறதுக்காக ஒரு சிம்னி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சிம்னியில் இருக்கக்கூடிய ஏவியேஷன் லேம்ப் வந்து காலையில் ஆஃப் ஆகணும், ஈவினிங் ஆன் ஆகணுன்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கார்டனில் இருக்கக்கூடிய மோட்ரு, ஸோ அதுக்கெலாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப லாங் பெண்டிங் வச்சுருக்கக்கூடிய டொமஸ்டிக் மீட்டரில் இருக்கக்கூடிய ரீடிங் எப்படி நம்ம பார்க்குறது, நம்ம ஸ்லாப் ரேட்டு ஈபியோட ஸ்லாப் ரேட்டு எந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். Thank you.